வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாம் மறுபடியும் இந்த செங்கல்பட்டு மாவட்டம் மணிமங்கலம் என்ற ஊரில் இருக்கிற ராஜகோபால சுவாமி கோவிலில் வடக்கு மேற்கு ரெண்டு சுவர்லையும் இருக்கக்கூடிய மாமன்னர் ராஜாதிராஜனோட கல்வெட்டு பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து நம்ம இன்னொரு கல்வெட்டு பார்த்தோம், இது ராஜாதிராஜனுடைய கல்வெட்டு, அவருடைய 29 ஆட்சி ஆண்டு கல்வெட்டு, அதாவது 1047 ஆண்டு கல்வெட்டை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ராஜாதிராஜன் யாருங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இம்மாமன்னருக்கு முதலாம் ராஜேந்திர சோழன் அல்லது கங்கை கொண்ட சோழனுடைய முதல் மகன். இவர் 1044 1052 வரைக்கும் ஆட்சி செய்தவர். இவருக்கு கிபி 1018 மாமன்னர் ராஜேந்திர சோழனால் இளவரசு பட்டம் மட்டும் இல்லை, இணையரசன் பட்டமும் இவருக்கு கொடுக்கப்பட்டது. இவருடைய செயல்களை இவனுக்கு இளவரசு பட்டம் கட்டியதுலேருந்து என்ன வேண்டும், அதாவது ஒரு மன்னன் வந்து தன்னுடைய மகனை இணையரசனாக போடுறாருன்னா அந்தளவுக்கு ஒரு வீரியமிக்க மன்னராக இவர் இருந்திருக்காருன்னு அர்த்தம். இவ்வேந்தன் ஆகவமல்லனோடு போரிட்டு கொப்பத்தை போரில் உயிர் துறக்கிறார். அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை தான், அதை நம்ம இதில் நிறையவே பார்த்துருக்கோம். இம்மன்னனின் அதாவது ராஜாதிராஜனோட வரலாறு பற்றிய 4 பாக காணொலியாக நான் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். இப்போ இந்த காணொலியில் வந்து ராஜாதிராஜன் சம்மந்தப்பட்ட ஒரு நிலதான கல்வெட்டு தான் இருது. அதில் முதல்ல அவரோட மெய்கீர்த்தியும் இந்த காணொலியில் இதை பார்ப்போம். அடுத்த பதிவில் கல்வெட்டை கொஞ்சம் விளக்கி சொல்கிறேன், ஏன்னா ரெண்டும் நம்ம ஒரே நேரத்தில் சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், நேரம் வந்து அதிகமாக போவோம். இப்போதைக்கு மெய்கீர்த்தியை மட்டும் சொல்கிறேன், அடுத்த பதிவில் நான் கல்வெட்டு விளக்கத்தோடு சொல்கிறேன். சரி, வாங்க பார்க்கலாம். இதான் மெய்கீர்த்தி. ஸ்வஸ்தி ஸ்ரீ திங்களர் தரு தன்றொங்கல் வெண்குடைக்கீழ் நிலமக நிலவ மலர்மகற்புணர்ந்து செங்கோலோச்சி கருங்கலி கடிந்து தன் சிறிய தாதையும் திருத்தமையனையும் குறிக்கோள் தன் நிலங்கோக்களையும் நெறியுணர் தன்றிரு புதல்வர் தம்மையும் துன்றிய தெருசில் வானவன் வல்லவன் மீனவன் கங்க நிலங்கையர் கிரைவன், அதாவது இலங்கையருக்கு இறைவன் அர்த்தம், புலங்கலர் பல்லவன் கணக்குச்சியர் காவலன் என்ன பொன்னணி சுடர்மணி மகுடஞ்சூட்டி படற்புகழாங்கவர் கவர்நாடருளி பாங்கரு தென்னவர் மூவருள் மானாபரணன் பொன்முடி ஆனா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அர்த்தம் என்னென்னா, மங்களம் உண்டாகட்டும், சந்திரனை போல் அழகு பெற்ற மாலை அணிந்த தன் வெண்கொற்ற குடையின் கீழ், அதாவது வெண்கொற்ற குடை இதெல்லாம் நிறையா ஓமையோடு வரும், பூமி தேவி இருக்க திருமகள்னா லக்ஷ்மி தேவி, லக்ஷ்மி தேவியை உரிமை உடையவனாக கொண்டு செங்கோலை செலுத்தி வறுமையை ஒழித்து தன் சிற்றப்பனான யார், மாமன்னர் ராஜேந்திர சோழனோட தம்பியை குறிக்குது. எரிவலி கங்கை கொண்ட சோழனுக்கும் தம் தம்பிமார்களுக்கும் நெறி கொண்ட தம் நெருங்கிய அழகுடைய மகனுக்கு இவரும் பட்டம் கொடுக்குறார். இவரும் தன்னோட புதல்வர்கள் தன்னோட தம்பிகளுக்கு தன்னோட சிற்றப்பனுக்கெலாம் பட்டம் கொடுக்குறாரு. என்னென்ன பட்டம் பாருங்க, வானவன் வில்லவன் மீனவன் கங்கர் இலங்கையருக்கு இறைவன், அப்புறம் பொன்னால் செய்யப்பட்ட வீரர் கலலை அணிந்த பல்லவன், அப்புறம் கணக்குச்சியர் தலைவன், இப்படி நிறைய பட்டப்பெயர்களை கொடுக்குறாரு. அதில் வில்லவன்னா சேரன் அர்த்தம், மீனவன்னா பாண்டியன் என்று தம் சிற்றப்பன் தம்பிகள் மற்றும் புதல்வருக்கு பொன்னால் செய்யப்பட்ட மணிமகுடங்களை அவர்களுக்கு சூட்டி, அதாவது தங்கத்தால் ஆன கிரீடத்தை சூட்டி விரித்த புகழுடைய தேசங்களை அவர்களுக்கு வழங்கும் பல நாடுகளை வந்து கொடையாக கொடுக்குறார். யார், ராஜாதிராஜன். இலங்கை வேந்தன் பொன்னால் செய்யப்பட்ட மகுடத்தை அணிந்த மானாபரணின் தலையை வெட்டியும், இலங்கை வேந்தனோட தலையை வெற்றாரு யார், இந்த ராஜாதிராஜன், அவர் பேர் மானாபரணன், அவரோட தலையை வெற்றாரு. அடுத்து வாரால் இருக்கப்பட்ட வீர கண்டாமணியை உடைய வீர கேரளன், அடுத்த மன்னன் பேர் வந்து வீர கேரளன், அது சுயர மன்னன், அவனையும் வந்து உதச்சி அனுப்பி விடுறார். அது எப்படி சொல்கிறாங்கன்னா, மைக்கியத்தில் முனைவயிர் பிடித்து தனத்திரு வாரண கதக்களிற்றானுதைப்பி தருளி அந்தமில் பெரும் புகழ் சுந்தரபாண்டியன் கொற்ற வெண்குடையும் கற்றை வெண்கவரியும் சங்காதனமும் வெங்கலத்திலந்து தன் முடி விளத்தலை விரித்தடி தளர்ந்தோட தொல்லை முளையூர் துரத்தி ஒல்களில் வேணாட்டரசை சேனாட்டொதொடுக்கி மேவு புகழி ராமக்குட மூவர் கெட முனிந்து விடல் கேளு வில்லவன் குடர் மடிக்கொண்டு தன்னாடு விட்டோடி காடு புக்கொழிப்ப வஞ்சியம் புதுமலர் மலைத்தாங் கெஞ்சலில் வேலை கெழு அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப அற்புதமான மெய்க்கீர்த்தி, பல தகவல்கள் வந்து இந்த மெய்க்கீர்த்தி நமக்கு சொல்லுது. இப்போ இதனுடைய அர்த்தத்தை பார்ப்போம். அப்போ அந்த வீரக்கேரளன் வந்து ஒரு மதங்கொண்ட யானையை வைத்து வீரக்கேரளனை என்ன பண்ணுறாருன்னா உதைச்சி அனுப்புறாருன்னே சொல்கிறாரு. அடுத்து தமிழுக்கு சிறப்பாற்றிய பெரும் புகழ் கொண்ட பாண்டிய மன்னர் அவருடைய காலத்தில் ஒரு சுந்தரபாண்டியன் இருந்திருக்கார், ராஜாதிராஜன் காலத்தில் ஒரு சுந்தரபாண்டியன் இருந்திருக்கார், தம்முடைய வெண்மையான குடை வெண்மையான கவரி மற்றும் சங்குகளையும் போர்க்களத்தில் சோழனிடம் இழந்து, அவர் வந்து எல்லாத்தையும் சோழ மன்னன்கிட்ட இழந்து, அதாவது ராஜாதிராஜன்கிட்ட இழந்துடுறாரு, இழந்துட்டு தம்முடைய கிரீடத்தை இழந்து
தம் முடியை இரண்டம் போயிடுச்சுங்கிறதுனா முடியை விரித்து போட்டுட்டு தளர்ந்து ஓட அவரை முளையூர் அப்படிங்கிற ஊர் வரைக்கும் சோழர்கள் விரட்டி அடிச்சிடுறாங்க. அடுத்து சுருங்குதல் இல்லா திருவாங்கூர் அரசர், திருவாங்கூர் அரசனா சேர அரசன், சேர அரசன் அவரோட சேனையை வைத்து ஒதுக்கி சோழர்கள் வந்து தன்னுடைய பெரும் படையை வச்சு அவரை ஒரு காட்டு காட்டி, அதே சேனையை வைத்து புகழ்மிக்க ராமகுடம் என்ற ராஜ்யத்தில் உள்ள மூன்று அரசர்களை கொன்று அடுத்த ராஜ்யத்துக்கு போகிறாங்க. அங்கே இருக்கிற அந்த ராமகுடம்ங்கிற ராஜ்யத்தில் உள்ள மூணு அரசர்களை கொன்று வலிமை பொருந்திய சேரர் சோழப்படைக்கு பயந்து, சேரர் என்ன பண்ணுறாங்க, சோழப்படைக்கு பயந்துக்கிட்டு காட்டுப்பகுதியில் போய் ஓடி ஒளிகிறாரு. சரிங்களா, அப்போ வஞ்சி மாலை சூடி மலைப்பகுதிகளை கடந்து கடற்கரைக்கு அருகிலுள்ள, இப்போ வஞ்சி மாலை சூடுறது யாருன்னா சோழர்கள், இப்போ மெய்கித்திய பாப்பா, காந்தலுச்சாலை களமறுத்து ஆகவ மல்லனும் மஞ்ச கேவு தன்றாங் கரும்படையாளங்கவன் சேனையிற் கண்ட பயனும் கங்காதரனும் வண்டமர் களிற்றோடு மடிய இண்டிரல் விருதரை விக்கியும் விசயாதித்தனும் கருமுரட் சாங்க மயனும் முதலினர் கமரபிரு ஓத்துடைய விரிசுடற் பொன் பொன்னோட யங்கரி புறவியோடும் பிடித்து தன்னாட இற ஜெயங்கொண்டனார் கொல்லிப்பாக்கை உள்ளறி மடுப்பி தொருதனி தண்டார் பொறுக்கடலிலங்கையார் கோமான் விக்கிரமபாகுவின் மகுடமும் முன்றன குடைந்து தெண்டமிழ் மண்டலம் முழுவதும் மிதந்தேல் கட அப்படின்னு இதில் குறிப்பிடுறாங்க. அதாவது வந்து காந்தலுச்சாலையை அடுத்து வந்து களமறுக்க போகிறார் யார், ராஜாதிராஜனும் அவர் காந்தலுச்சாலையை களமறுத்திருக்கார். அப்போ அப்போ வந்து அந்த வஞ்சி மாலையை வந்து சூடுறாரு. வஞ்சி வந்து யார் போடுவாங்கன்னா சேரர்கள் போடுவாங்க, அவங்களோட மாலையை சோழர்கள் சூடி காந்தலுச்சாலையை வந்து சர்வநாசம் பண்ணிவிட்டு இப்போ சாளுக்கியரை நோக்கி போகிறாரு. சாளுக்கியர் ஆகவமல்லனின் படைத்தளபதி மஞ்சக்கேவு, அப்புறம் கடுமையான படையை கொண்ட படைத்த இன்னொரு படைத்தளபதி பேர் கண்டப்பையன், அப்புறம் கங்காதரன், இவங்க எல்லாரையும் வண்டுகள் மொய்த்திருக்கும் ஆண் யானைகளோடு வளம் வரும் பலம் வாய்ந்த விருதரை சாளுக்கிய அரசின் மகன் விக்கியின் படைத்தலைவர்கள் விசயாதித்தனும், அதாவது ஆகவமலனோட மூணு படைத்தளபதி பேரும் அந்த ஆகவமலனோட பையனான விக்கி, அந்த விக்கியோட படைத்தலைவர்கள் பேர் தான் விசயாதித்தன், இன்னொருத்த பேர் சாங்கமயன், இவங்க எல்லாரையும் போரில் புறங்காட்டி ஓட செஞ்சுட்டு ஜெயங்கொண்டனான ராஜாதிராஜன் கொல்லிப்பாக்கையை நெருப்பு வச்சு கொளுத்திடுறார், நெருப்பு வச்சு கொளுத்திடுறார், அந்த நாட்டையே வந்து நெருப்பு வச்சு கொளுத்திடுறார். கொளுத்திட்டு தனித்தீவான இலங்கையை, இப்போ இலங்கைக்கு வர்றாரு, தனித்தீவான இலங்கையை பெரும் படை கொண்டு அங்கிருக்கும் மன்னனான விக்கிரமபாகுவின் மகுடத்தை கைப்பற்றி, இப்போ விக்கிரமபாகு தான் ஆட்சி செய்கிறாரு, அவரோட மகுடத்தையும் கைப்பற்றிட்டு ராசாதிராசனிடம் ஏற்கனவே தோற்றுப்போன பாண்டிய மன்னன், இன்னொரு பாண்டிய மன்னன் பேர் விக்கிரம பாண்டியர், அவர் காலத்துலேயும் ஒரு விக்கிரம பாண்டியர் இருந்திருக்காரு, ஆட்சி செய்த முழுமையான பாண்டி மண்டலத்தை, இந்த விக்கிரம பாண்டியன் ஆட்சி செஞ்சார்ல பாண்டி மண்டலம், அதை முழுவதையும் கைப்பற்றுகிறாரு. யார், ராஜாதிராசன், மிகச்சிறந்த ஒரு மன்னராக இருந்திருக்காரு இந்த ராஜாதிராஜன். ஆனால் கால கொடுமை என்னென்னா அவரை பற்றி தெரியாமலே இருக்குது. அடுத்து மெய்கீர்த்தி, ஈழம் புக்க விலங்கேசுரன் ஆகிய விக்கிரம பாண்டியன் பருமணி மகுடமும் காண்டகு தன்ன தாகைய கண்ணக்குச்சியினு மார்கழி ஈழம் சிறிதென்றெண்ணி உளங்கோல் தன்னாடு தன்னுறவோடும் புகுந்து விலங்கு முடிக்கவித்த வீரசலா மேகன் பொருட்கள தஞ்சி தன் கார்களிலிருந்து கவையிரனடி காதலியோடும் தன் ரவ்வையை தன் பிடித்து தாயை மூக்கறிய ஆங்கவமானம் நீங்குவதற்காக மீண்டும் வந்து விட்டொழில் பிரிந்து வெங்கல துளர்ந்த வச்சங்கல தரைசன் பொன்னணி முடியும் கண்ணரன் வழி வந்துரை கொல வீழ்த்தரைசன் ஆகிய அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவர் ராஜாதிராஜன் என்னென்ன வேலைகள் செய்தார், அவர் வந்து என்னென்ன மன்னர்களை ஜெயித்தார், என்னென்ன போர் முறைகள் நடந்ததுங்கிறத இந்த மெய்கீர்த்தி சொல்லுது. விளக்கம், இப்போ அலைகள் எழுவுகின்ற கடலால், இப்போ அந்த விக்கிரம பாண்டியன் வந்து தோற்று போய் இலங்கைக்கு வர்றார், தப்பிச்சு வர்றாரு, அதான் இலங்கையில் விக்கிரம பாண்டியன் தஞ்சம் புக அவரது மகுடத்தையும் ராஜாதிராஜன் கைப்பற்றுகிறார். சரிங்களா, அடுத்து அழகு வாய்ந்த கணக்குச்சி ராஜ்யம், இது வந்து கனோசின்னு ஒரு இடம், இப்போ இந்தியாவில் வந்து வட இந்திய பகுதியில் கனோசின்னு ஒரு இடம் இருக்குது, அது ஒரு ராஜ்யமாக இருந்திருக்கு. அந்த ராஜ்யத்தினோட அரசன் பேர் வீரசலா மேகன், இவனை பற்றி நான் ஏற்கனவே ஒரு கல்வெட்டை சொல்லியிருப்பேன். அவன் உறவினரோடு இலங்கையில் இருந்ததை அறிஞ்ச ராஜாதிராஜன் அவனோடும் போர் செய்கிறாரு. போர் செஞ்சு போர்க்களத்திலிருந்து தோற்று, போர்க்களத்திலிருந்து அந்த வீரசலா மேகன் தோற்று போயிடுறாரு. தோற்று போய் யானையிலிருந்து கீழிறங்கி துன்புற்று ஓட ராஜாதிராஜன் என்ன பண்ணுறாரு, வீரசலா மேகனோட மனைவி அப்புறம் தமக்கை, தமக்கைனா அக்கா, எல்லாரையும் பிடித்துடுறாரு.
பிடித்து அவனுடைய தாய், அதாவது வீரசலாமேகனோட தாயோட மூக்கை அறுத்து, அந்த தன்னோட தாயோட மூக்கை அறுத்துட்டாங்களேன்னு சொல்லி வீரசலாமேகன் வந்து மறுபடியும் போர்க்களத்தில் வந்து சோழர்களோட மோதி வேறு வழி இல்லாமல் இறந்து போயிடுறார். புரியுதுங்களா இல்லையா? அப்புறம் பொன்னால் செய்யப்பட்ட மணிமகுடம் அணிந்த ராஜாதிராஜன் தளபதி கண்ணரனும் இலங்கைக்கு மறுபடியும் வந்து இலங்கையோட இன்னொரு பகுதிக்கு வராங்க. புரியுதுங்களா? இந்த இலங்கையில் தான் நிறையா விஷயமே நடந்திருக்கு. அப்போ இப்போ மெய்க்கீர்த்திக்கு வரும். சீர்வல்லவன் மதனராஜன் மெல்லொளி தடமணி முடியும் கொண்டு வடபுலத்திரு காலாவதும் பொறுப்படை நடாத்தி கண்டர் தினகரன் நாரணன் கணபதி வண்டலர் தெரியல் மதிசூதனடு ரெனை பலவரையறை முனை வயிற்றுருத்தி வம்பலர் தருப்பொலில் கம்பிலி நகருள் சலுக்கியர் மாலை தகப்பி தில கதமில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மாளிகையே அவர் வந்து சுக்குனூராக்குறாராம். அந்த மாதிரி வந்து அந்த மெய்க்கீர்த்தியில் சொல்கிறாங்க. சரி, இப்போ வந்து இந்த கண்ணரனோட ராஜாதிராஜன் இன்னொரு பகுதிக்கு வர்றார். அப்படி வந்து அங்கே சேர மன்னன் இருக்கிற ஒருத்தர், அவர் பேர் சீவல்லவன் மதனராஜன். அந்த மதனராஜனை வீழ்த்தி அவருடைய கிரீடத்தையும் பறித்து அப்புறம் மாமன்னர் ராஜாதிராஜன் என்ன பண்ணுறாரு, நாடு திரும்புகிறார். சோழ நாட்டுக்கே திரும்பி மீண்டும் இரண்டாம் முறையாக வடதிசை நோக்கி பெரும் படை கொண்டு சென்று மறுபடியும் ஆகவமலனோட சண்டைக்கு போகிறார். யார்? ராஜாதிராஜன். ஆகவமலனின் படையில் இருந்த இவங்க பேரெல்லாம் பாருங்க, கண்டர் தினகரன், நாரணன், கணபதி, அப்புறம் மதிசூதனன், அதாவது வண்டு சூழ்ந்த படையை கொண்ட மதிசூதனன் என அனைவரையும் துரத்தி, இவங்களாம் படை தளபதிகள், எல்லாரையும் துரத்தி விட்டுட்டு புதிய மலர்களால், அதை தான் வம்பலர்னு சொல்கிறாங்க, அலங்கரிக்கப்பட்ட காம்பிலி, காம்பிலின்னு ஒரு நாடு இருந்தது, ஒரு பகுதி இப்போயும் இருக்குது, பெல்லாரின்னு ஒரு ஊர் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு பக்கத்தில் இருக்க ஊர் தான் அந்த காம்பிலி. அந்த நகரத்தில் உள்ள சாளுக்கியரின் மாளிகை, அதாவது ஆகவமலனோட மாளிகை இருக்குது பார்த்திங்களா, அதை தகர்த்து எறிதர், இடித்து தள்ளுறாரு. இதோட சாளுக்கியர்களோட கதை முடிஞ்சிருது. இப்போ தமக்கு கீழ்ப்படியாத, அதாவது ராஜாதிராஜனுக்கு கீழ்ப்படியாத மெய்க்கீர்த்தி வரும். வில்லவர், மீனவர், வேளக்குளர், சலுக்கியர், வல்லவர், கௌசலர், வங்கனர், கொங்கனர், சிந்துரர், ஐயனர், சிங்களர், பங்களர், அந்திரர் முதலிய வரைசரிடு திரைகளும் மாறி திரைகளும் ஆறில் ஒன்று அவனியுள் கூறுகோள் பொருகளும் முகந்து நான் மறையவர் முகந்து கொள கொடுத்து விஸ்வலோகத்து விளங்க மனுநெறி நின்ற ஸ்வமேத செய்தரைசு வீற்றிருந்த ஜெயங்கொண்ட சோழனும் உயர்ந்த பெரும்புகழ் கோவிராஜகேசரிவர்மரான உடையார் ஸ்ரீ ராஜாதிராஜ தேவருக்கு யாண்டு அப்படிங்கிறதோட இந்த மெய்க்கீர்த்தி முடியுது. இந்த மன்னன் வந்து அஸ்வமேத யாகம் செய்தவர் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறாங்க. சரி, இப்போ விளக்கத்தை பார்ப்போம். இப்போ யாரெல்லாம் இவருக்கு அடிப்பணியாத, இந்த வில்லவண்ண சேரன், மீனவண்ண பாண்டியன், வேளக்குளர்னா சிற்றரசர்கள், சலுக்கியர்னா சாளுக்கியர், அப்புறம் வல்லவர், அப்புறம் வந்து கௌசலர், கௌசலன் கோசல தேசத்தை மன்னன், வங்கனர்னா வங்கம், கொங்கனர்னா கன்னட தேசம், சிந்துரர்னா சிந்து தேசம், ஐயனர்னா மகதர், சிங்களர்னா இலங்கை, பங்களர்னா வங்க தேசம், அந்திரர்னா ஆந்திர தேசம், எல்லாரையும் வீழ்த்தி ராஜாதிராஜன் இந்த ராஜ்யங்களிடம் அவங்களோட வருமானம் ஆறில் ஒரு பங்கு பணத்தை கப்பமாக பெற்றிருக்கார். இப்போ கப்பம்னா ஒரு வரி வசூல் மாதிரி, அதாவது ஆறில் ஒரு பங்கு பணத்தை வந்து கப்பமாக பெற்றிருக்காரு ராஜாதிராஜன். அடுத்து, பிரம்மன் வகுத்த நீதி நெறியை பின்பற்றி அனைத்து உலகங்களிலும் அஸ்வமேதம் செய்து எல்லையை விரிவுபடுத்திய இந்த மன்னனுக்கு இன்னொரு பேர், பட்ட பேர் வந்து ஜெயங்கொண்ட சோழன். ஜெயங்கொண்ட சோழனான பெரும் புகழ் கொண்ட கோராஜகேசரி வர்மரான மாமன்னர் முதலாம் ராஜாதிராஜன் அப்படிங்கிறதோட இந்த மெய்க்கீர்த்தி முடியுது. அடுத்த பதிவில் இந்த கல்வெட்டுனுடைய விளக்கத்தை நம்ம சேர்த்து சொல்வோம். இதுதான் இது. அடுத்த பதிவில் நான் கல்வெட்டோட வந்து சேர்த்து விளக்குகிறேன். மாமன்னர் ராஜாதிராஜனின் புகழ் ஓங்குங்க. இந்த தகவலை எல்லாருக்கும் பகிருங்க. நன்றி, வணக்கம். நிறையா பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.